ஹைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஸ்கூல் தைவான் மூவி தான். இந்த மூவியை கடைசி வர பாருங்கள், ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு மூவி. கண்டிப்பாக உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் கூட வரலாம். சரி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம படத்தோட ஹீரோ தான் ஷூக்கு பாலிஷ்லாம் போட்டு எங்கேயோ ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ டேபிளில் இருக்கிற ஆப்பில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கான் விடாமல். அப்போ தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. ஏ மச்சா என்னடா கல்யாணத்தனக்கே போனால் வெயிட் பண்ண வைக்க முடியும் அப்படின மாதிரி கேட்க, இருங்கடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் எடுத்து ஒரு கடி கடிச்சிட்டு திரும்பி பார்க்குறான். அப்படி கட் பண்ணால் 1994 காட்டுறாங்க. இவன் தான் நம்ம ஹீரோ கோர்த்தேங். இவனுக்கு இப்போ 16 வயசு ஆகுது. இவன் சல்லுன்னு போகிற ஸ்பீடை பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக இவன் ஸ்கூலுக்கு படிக்க போகல அப்படின்றது. சரியான வால் போயும் படிக்கவே மாட்டான். இவனோட ஃப்ரெண்டோட பேர் பார்த்தீங்கன்னா போச்சங். அவனும் சுத்தமாக படிக்க மாட்டான். ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொருத்தன் இருக்கான் எப்போ பார் சாப்பிட்டுட்டே இருப்பான். அவனோட பேர் ஏகோ. அவன் சாப்பிட்றத வச்சு அவனை கலாச்சி தள்ளிடுவானுங்க. மூணு பேரும் ஒன்றா தான் ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கோர்த்தங் மண்டையிலே வந்து பால் விழுகுது. திரும்பி பார்த்தா ஒருத்த அதை விட மண்டையாக வர்றான். அவனோட பேர் பார்த்தீங்கன்னா சோல். வேறு யாரும் கிடையாது, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. மச்சான் அங்கே பார்த்தியா என்ன கடிச்சிச்சுன்னு பார்த்தியா, அந்த கார்டு நேற்று வின் பண்ணேன் அப்படின்மா சொல்லிட்டு இருக்கான். சரி சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. கிளாஸில் இருக்கிறதுலே கொஞ்சம் சுமாரான பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இவ தான் செஞ்சின் அப்படின்னு நான் சொல்லலை. ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். இருக்கிறதுலே சுமாரான பொண்ணு இவ தான். ஆனால் அவளை கூட இவன் பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். அப்படி அடுத்த அசம்பிளி நடக்கிறதுல காட்டுறாங்க. நாலு பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் நாலு பேரும் பார்த்தீங்கன்னா தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க. சார் வராரு வந்து மண்டையிலே நாலு பேர் காண்டி, ஏண்டா வெயிலில் போய் இப்படி நின்று தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்களா மனுஷங்களா என்னடா, ஒழுங்காக லிசன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி சத்தம் கூட்டிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்பாங்க போல. அதுக்காக ஸ்கூலுக்கு வெளியே நிற்க வச்சு பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் செஞ்சின், அவள் தான் நல்லா படிக்கிற பொண்ணு, அவளை கூப்பிடுறாரு. இங்கே வாமா இங்கே வாமா செஞ்சின், இனிமே இவன் இருக்கான்ல இவன் சரியான வாழா இருக்கான். இவன் இதுக்கப்புறம் உனக்கு முன்னாடி பெஞ்சில் தான் உட்காருவான். நீ தான் அவனை பார்த்துக்கணும். ஏதாச்சும் சேட்டை பண்ணா உடனே டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடு சரியாம்மா அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஓகே அப்படின்னு மாதிரி மண்டியாட்டா. ஆக்சுவலாக என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக ஒன்றா படிக்கிறாங்க. ஆனாலும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் நல்லா படிக்காத வாலி பையனுக்கும் சுத்தமாக செட் ஆகாது இல்லை. அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. இவனுக்கு அவன் முன்னாடி போய் உட்காரவே பிடிக்கல. இருந்தாலும் உட்காந்ததுக்கப்புறம் கூட பக்கத்தில் ஃப்ரெண்டே உட்கார வச்சுருக்காங்க போல. அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் என்ன பண்ணுறது எல்லா நேரம் இங்கே வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லும்போது அதை அவள் காதில் கேட்டுச்சு. அவளுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஏ என்ன என்ன நேரம், நீ படிக்காமல் ஊரை சுற்றிட்டு இப்படி தெரியறதுக்கு நேரத்தை ஏண்டா குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு டேரெக்டாகவே கேட்டுடுறா. சரிம்மா சரி நீங்கள் புத்திசாலி தான் ஒத்துக்கிறோம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறுபேற்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சிரிச்சு பேசிட்டே இருக்கான். கிளாஸே கவனிக்க மாட்டேங்கிறான். செஞ்சிக்கும் கடுப்பாகுது. ஏ ஏ அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்து தட்டும் போதுலாம் இவன் திரும்பி பார்த்து மிடில் ஃபிங்கரை காட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரிச்சு சிரிச்சு தான் பேசிட்டு இருக்கான். இவங்களுக்கு இவன் என்ன பண்ணுறதுனே புரியல. செம்மகாண்டாவது. அடுத்து பிரேக் விட்டுருக்க டைமில் பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. அவன் ஏதோ புக்கில் வரைஞ்சி வச்சுட்டே இருக்கா. அது எல்லாமே வழுக்குத்தலை மாதிரியே வரைகிறா. அதை கரெக்டாக ஹீரோ பார்த்துட்டு என்னது இது என்ன வரைஞ்சிருக்க கொஞ்சம் காட்டு, அது என்ன மொட்டத்தலையாக வரைகிற, உன் மாப்பிள்ள இப்படி தான் இருக்குன்னு ஆசைப்படுறியோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக செஞ்சு வந்துடுறா. ஏ உனக்கு தேவையா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட உனக்கு என்னடா போயிச்சு, இப்போ அமௌண்ட்டு போய் உன் இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக பேசுகிறா. இவனும் பார்க்க தான் அப்படி இருக்கா நல்லா கிளிக்கிறாளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போய் இடத்துல உட்காந்துட்டான். ஷிஞ்சி பக்கத்தில் இன்னொரு ஒரு பையன் உட்காந்துருப்பான். நல்லா படிக்கிற பையன் தான். அவனுக்கு ஷிஞ்சி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அவன் ஈவினிங் ஸ்கூல் வீட்டு வரும்போது ஒன்றா சைக்கிளை வந்துட்டு இருக்க ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஏ இங்கே பாடா நீ அதிகமாக ஷிஞ்சியை வெறுப்பேற்ற மாதிரி பண்ணுற, அப்படி பண்ணாது அப்படின்போது ஏன் பண்ணா என்ன பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் பார்த்தீங்கன்னா அவன் சொல்றத காது கொடுத்து கூட கேட்காம சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிட்டான். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல டெக்ஸ்ட் புக்கை தவிர மற்ற எல்லா புக்கும் படிப்பான். இப்போ கூட ஏதோ அடல்ட்ஸ் புக் வச்சுதான் படிச்சுட்டு இருக்கான். பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. செஞ்சுக்கிட்டு அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா ஏ நம்ம டைப்பை போலாமா, அங்கே ஆசப்ளேன்ற இடம் இருக்கு அங்கே போலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆசப்ளேயா அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கதை. இவன் என்னதான் படிச்சுட்டு இருந்தாலும் இன்னமும் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லைஸா ஓட்டி கேட்டுட்டு தான் இருக்கான். அப்படியே அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மிஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர டெரரான மிஸ் போல, யார் யார் டெக்ஸ்ட் புக்லாம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் பின்னாடி செஞ்சு டெக்ஸ்ட் புக்கை தேடிட்டு இருக்கா. அவன் மறந்து வீட்டில் வச்சுருவன்டா போல. போச்சுடா போச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் முன்னாடி இந்தவன் எப்படி பார்த்தான்னு தெரியல. டெங்க் பார்த்தீங்கன்னா டக்குனு அவனோட புக்கை எடுத்து கொடுத்துட்டு அவன் எந்திரிச்சு நிற்கிறான். அதானே நீலாம் என்னைக்கு தானே புக் எடுத்துட்டு வந்திருக்க, நீலாம் படிக்க தானே வர, உன்னை எதுக்கு இப்படி ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்கன்னு புரியல. தூக்கு சேர் தூக்கிட்டு நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேர் தூக்கி நின்றுட்டு இருக்கான். நல்லா தூக்குடா கை அப்படின்போது கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு போல. ஆனாலும் உயரமாக தூக்கிட்டு இருக்கான். பின்னாடி செஞ்சிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மிஸ் வேற பயங்கர டேரா இருக்காங்க. போ வெளியே போ அப்படின்னு சொல்லி சேர வச்சுட்டு கிளம்ப, சேரை தூக்கிட்டு போ அப்படியே போய் 10 ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இவன் அப்பயும் வாய் திறக்கல. சரின்னு சொல்லிட்டு அந்த பனிஷ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஷிஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆனாலும் இன்னும் எந்திரிச்சு அவள் தான் பண்ண அப்படின்றத சொல்லலை. சும்மா புக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதில் இருக்க பிக்சர் எல்லாத்துலேயும் படம் வரைஞ்சு ஃபன்னியாக நிறைய எழுதி வச்சிருக்கான். அதெல்லாம் உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அவன் அங்கே வேர்வ சிந்த சிந்த பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து பிரேக் விட்டதுக்கப்புறம் ஷிஞ்சி வரா, கூப்பிடல, பேனா வச்சு இப்படி குத்துறா. திரும்பி பார்த்தா
தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அட அட, இதெல்லாம் ஒரு விஷயமா போ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உண்மையிலே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, சும்மா தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம், ஏதாச்சும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன்ட்ட உன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன். ஆமாம், நீயே படிக்கவே மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கேட்க, அதுவா நான் படித்து உன்னை பீட் பண்ணிட்டேனா, பாவம் நீ அழுவல்ல. எனக்கு பேசிக்காகவே மெமரி பவர் அதிகம், அதனால நிறையா படிச்சுட்டேன்னா அதான் கொஞ்சம் அடிக்க வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். இந்த வாய்க்கோனும் குறைச்சலே இல்லை அப்படின்னு மாதிரி தான் செஞ்சியும் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த ஸ்கூல் விட்டு கிளம்புற டைமில் இவன் சைக்கிள் எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பேனா வச்சு குத்துறா. இவன் திரும்பி பார்த்துட்டு வர வேலையே இல்லையா அப்படின்னு மாதிரி பார்க்க, இந்தா இதை பிடி அப்படின்னு சொல்லிட்டு குவிஸ் புக்கை கொடுக்குறா. எனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்தா மேக்ஸ் புக்கையும் பிடி, இதில் எல்லோ இல்லை மார்க் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் படித்தாலே 50% வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன 50% தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை அப்படின்னு மாதிரி செஞ்சு பார்த்துட்டு, இதை நீ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் மட்டும் படி, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டாக சொல்லி கொடுக்குறேன், அதெல்லாம் நீ பிக்கப் பண்ணிட்டாலே நல்ல மார்க் வாங்கிடலாம் அப்படின்போது, ஏதோ கதை கேட்காத மாதிரி அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். பட் எல்லா மெட்டீரியலையும் வாங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் வரான், எதுவுமே நடக்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். இவளும் சுரண்ட ஆரம்பிச்சிட்டா. திரும்பி பார்த்து, என்ன தாயே அப்படின்னு மாதிரி கேட்க, எங்க மேக்ஸ் புக் எங்க முடிச்சிட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பூடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்கும். அவள் கரெக்ஷன்லாம் பண்றா, இங்க பாரு ஒரு நிமிஷம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன இதெல்லாம் எதுக்கு மிஸ்டேக் விடுற, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே கரெக்டாக பண்ணியிருந்திருக்கலாம், இதுக்கு நீ தியரி தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்லாம் கொடுத்துட்டு போல, இவன் வீட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்காக படிக்கல, ஏதோ செஞ்சிக்காண்டி படிக்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்த நாள் வந்தது திரும்ப சுரண்டா, இந்த டைமும் எடுத்து கொடுக்குறான், இங்க பாரு தப்பா இருக்கு பாரு பூடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொடுத்து கரெக்ஷன் பண்ணு, 10 நிமிஷத்துல கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, 10 நிமிஷம்லாம் தேவையில்ல, 5 நிமிஷத்துலேயே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். பின்னாடி பசங்களாம் என்னடா இவன் படிக்கலாம் செய்கிறான் அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டில் போனால் பாத்ரூம்குள்ளெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டான். அடுத்த ஸ்கூலில் பேப்பர்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பார்த்தா 75% அப்படின்னு சொல்கிறாங்க. சார்க்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, பசங்களாம் ஓன் கத்திட்டு இருக்காங்க. இந்தா நம்பவே முடியல டெங், பரவாயில்ல நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின் போது, ஹார்ட் ஒர்க்லாம் இல்லை நான் பேசிக்காகவே ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் பில்டப்பை குறைக்கல, வந்து உட்காந்ததும் செஞ்சு தான் சிரிக்கிறா. என்ன ஜீனியஸா உண்மையிலே நீ ஜீனியஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் நான் ஜீனியஸ் தான். இந்தா இப்போ நீ படிச்சுட்டு இருக்கல ஃபார்முலா லாக் அது இதுன்னு அதெல்லாம் பின்னாடி யூஸ் ஆகவே போகிறது கிடையாது, அது உனக்கு தெரியுமா அப்படின்போது, தெரியுமே நீயும் தான் இப்படி சைல்டிஷாக இருக்க, அதுவும் வருங்காலத்தில் உன் லைஃப் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு அவனை பார்த்து கேட்க, அதை பற்றிலாம் நீ பேசவே கூடாது, உனக்குலாம் அந்த சைல்டிஷ்னா என்னன்னே தெரியாது, நீ ஒரு டெரர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீனில் பேஸ்கெட்பால் விளையாண்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது செஞ்சு செஞ்சியோட ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. அப்போ தான் செஞ்சு கூப்பிட்றா, ஏய் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உனக்கு ஒரு ரூமர் தெரியுமா, இப்போ ரீசெண்டாக ஒரு ரூமர் வந்துட்டு இருக்குல்ல அப்படின்போது, ஓ அதுவா ஸ்கூலில் இருக்கிற எல்லா அழகான பொண்ணுங்களும் என்னை டேட் பண்ணும் அலையிறாங்களாமே, அதுவா அப்படின்னு சொல்லி கேட்க, தேவைதான் உன்ட்ட போய் கேட்டேன் பத்தியா அப்படின்னு மாதிரி ரியாக்ஷனே மாறிடுச்சு. அது இல்லை ஜாம்பிஸ்னா சைனாவில் சுற்றிட்டு இருக்காங்களாமே, அந்த மாதிரி நியூஸில் எதுவும் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சியோட ஃப்ரெண்டு கேட்குறா. இவனும் ஓ ஆமாம்மா கேள்விப்பட்டேன், அது எல்லாமே நம்ம ஊரை நோக்கி தான் படையெடுத்து வந்துட்டு இருக்குதுங்களா, இப்போ தான் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி மெல்ல மெல்ல வந்துட்டு இருக்காங்க, கண்டிப்பாக டைரக்ஷன்லாம் சென்ஸ் பண்ணி வந்து சேர்ந்துரும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உன் பாட்டுக்கு பில்டப் பண்ணிட்டே போகிறான். அங்கே செஞ்சியோட மோத்து பக்கமே அவள் நம்ப ஆரம்பிச்சிட்டா போல, அவளுக்கு உள்ள ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அடுத்து டேங்க் ரெஸ்ட் ரூம் போகிறான். அப்போ ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரக்கு பட்டில் மேலே வைக்கிறான். நீயும் செஞ்சியும் அடிக்கடி பேசுகிறத பார்த்துருக்கேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்போது, சத்தியமாக லெட்டர் மட்டும் எழுதி கொடுக்க சொல்லாத, லவ் லெட்டர்லாம் நான் எழுதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெங்க் சொல்கிறான். இல்லை நீ தான் எழுதணும், நீ எழுதி தர, அதை நான் காப்பி பண்ணி அவகிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் ஒரு சரக்கு பாட்டில் பத்தாதே அப்படின்போது, சரி எங்கிட்ட இருக்கிற எல்லா கார்ட்ஸையும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம், ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்படியே கட் பண்ணால் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ கிளீனிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷிஞ்சி இருக்கா இல்லை, அவள் வந்துட்டு இனிமேல் நீ ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் ஸ்டடியும் பண்ணணும், ஸ்கூல்லேருந்து படி அப்படின்போது, எது ஸ்கூல்லேருந்து படிக்கணுமா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் அங்கே தான் இருந்து படிக்கிறேன் அப்படின்போது, ஐயோ அது அதை விட மோசமாச்சு அப்படின்றான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டடிக்கு அவளுக்கு தனியாக படிச்சுட்டு இருக்கான், மற்ற யாருமே இல்லை, ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ தான் டேங் கேட்குறான், இங்கே பாரு இந்த ஜாம்பி வரும்னு சொல்லிட்டு பயத்தில் தானே என்னை துணைக்கிருக்க சொல்லியிருக்கு அப்படின்போது, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறா. சரி இந்தா இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை எடுத்து கொடுக்குறான். ஃப்ரெண்டோட லெட்டர் தான், ஆனால் இவன் தான் எழுதியிருப்பான். அவளும் யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க, சோல் தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறா. லெட்டரில் கொஞ்சம் ஃபனியாக தான் எழுதியிருக்கு போல, அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு, இது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தானே, பார்த்தாலே அப்பட்டமாக தெரியுது, அதுவும் என்ன இவ்வளோ கேவலமாக எழுதியிருக்க, கொஞ்சம் கவிதையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க கூடாது, வேஸ்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹலோ என்ன ஏன் லெட்டரையே பார்த்து குறை சொல்கிற, நீ அளவுக்குள்ள அந்த ஸ்கூலில் யாராலையுமே எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி விட்டுட்டு இருக்கான். அவள் கண்டுக்காக படிச்சுட்டே இருக்கா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், ஏ இங்கே பாரு நான் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன், ரொம்ப நல்ல பையனாக இருக்கேன், பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கேன் அப்படின்றதுக்கானிலாம் என்கிட்ட விழுந்துடாதே, நான் என்னோட ஃப்ரெண்டு உன்னை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆ விழுந்துட்டாலும் உனக்கு ஒன்று சொல்லட்டா, என்னை விட கம்மியாக படிக்கிற பசங்களே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அவனுக்கிட்டலாம் நான் விழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், உனக்கு ஒரு மாதிரி ஈகோ டச் ஆயிடுச்சு, என்ன உனக்கு தெரியுமா எங்கே நான் நல்லா படிச்சுனா உன்னோட ரேங்க் கம்மி ஆயிடுமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் படிக்காமல் இருக்கேன், நல்லா படிக்க ஆரம்பிச்சுனா நீ தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கணும் அப்படின்போது, ஐயோ உங்களோட கருணைக்கு ரொம்ப நன்றி, ஆனால் உங்கள் கருணை எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம், சரி வெட்டி வச்சுக்கலாமா அடுத்த செமஸ்டர் வரட்டும், அடுத்த செமஸ்டரில் உன்னை நான் பீட் பண்ணி உன்னை விட நல்ல மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி அடுத்த மாதத்துக்கு நீ போனி டெயில் தான் போட்டு வரணும் அப்படின்றான். அவ்வளோதானே
போட்டு வந்தா போச்சு, ஏன்னா அதான் நடக்க போறது இல்லையே அப்படின்னு சொல்லவும் என்ன அவன் இவ்வளவு கான்பிடண்டா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இவனும் ஃபோகஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா செஞ்சு பாத்தீங்கன்னா இவனுக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறா, பட் இவன் என்ன பண்றான், அப்பப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கும் போது அவளோட நோட்ஸ் வாங்கி தூக்கி போடுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் ரெண்டு பேரும் எலையும் போனியுமா விளையாண்டாலும் எப்பவுமே ஒன்னாதான் சேர்ந்து படிக்கிறாங்க. எக்ஸாம் வரப்போது ப்ரிப்பரேஷன் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வர போற நாள். இவன் ஒரு மாதிரி இதுவரை ரிசல்ட் வரும்போது இவன் பயந்ததே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப படபடப்பான்னு நின்றுட்டு இருக்கான். செஞ்சு தான் செக் பண்றா. செக் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் பார்த்ததும் சிரிக்கிறா. அவன்கிட்ட திரும்பி பார்த்து நீ செகண்ட் அப்படின்ற மாதிரி கை காட்ட. அவன் செகண்ட் வந்திருக்கதே பெரிய விஷயம், ஆனா இவளை பீட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. அடுத்து மெயின் எக்ஸாமுக்கும் படிக்கணும் இல்ல, அதுக்காண்டி தான் படிச்சுட்டு இருக்காங்க. இவன் அப்படியே பின்னாடி பார்த்துட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு செஞ்சு திரும்பி பாக்குற, பார்த்தா டெங்கு காணா. ஆக்சுவலா ரெண்டு பேரும் பெட்டு கட்டிருப்பாங்கல்ல, அதுல இவன் தோத்துட்டா மொட்டை மாதிரி ஒரு ஹேர்ஸ்டைல் பண்ணும் போல. அதுக்காக தான் அந்த மலையில கூட நனைஞ்சிட்டு போய் ஹேர் கட் பண்றதுக்காண்டி வந்துட்டான். இந்த மாதிரி ஒட்ட கட் பண்ணி விடுங்க அப்படின்னு போது, எப்பா அப்படி கட் பண்ணா பாக்க சைக்காதே அப்படின்னு சொல்லி கடைக்காரே சொல்றாங்க. பரவாயில்ல பரவாயில்ல பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முடி எல்லாம் கரைச்சிட்டு வந்து உட்காரான். திரும்பி பார்த்ததும் அவன் பேச பார்த்ததும் சிரிப்பு வந்துருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உனக்கும் எனக்கும் இனி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்படி அடுத்த நாள் காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கும் போது செஞ்சு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட நடந்து போறா. அப்பதான் நோட் பண்றான் போனி டெயில் போட்டுருக்கா. ஆக்சுவலா டெங் தானே கேட்டிருப்பான் போனி டெயில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சோல் என்னடானா, டேடே ஒருவேளை செஞ்சுக்கு எனக்கு பிடிச்சிருக்கோ அதனால தான் போனி டெயில் போட்டுருக்கா. ஏன்னா எனக்கு போனி டெயில் பிடிக்கும் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு போது பக்கத்துல இருக்கவனும் டே எனக்கும் தானோ போனி டெயில் போட்டா பிடிக்கும், அப்ப எனக்காக தான் போட்டிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட பாத்துட்டு செஞ்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, உன்னை கல்யாணம் பண்றதா என்னோட பிளானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். செருப்பா தான் அடிப்பேன், அப்பெல்லாம் எந்த பிளானும் இல்ல அப்படின்னு போது பக்கத்துல இருக்கேன் பாத்தீங்கன்னா நான் பேசாம அப்ராட் போய் படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, டே அதெல்லாம் காசு வேஸ்டா
அப்படின்னு சொல்லி அந்த படிப்பாளி பையன் இருக்கான் இல்லையா, அவனும் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன், நானும் அப்ராட் போயிடலாம் இருக்கேன் அப்படின்போது சோல் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் பேஸ்ட் பால் விளையாடணுப்பா, அதில் எப்படியாச்சும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்போது செஞ்சியோட ஃப்ரெண்டும் எனக்கு என்ன, எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பையன் கிடச்சா கல்யாணம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணும் அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அடுத்து எல்லோரும் செஞ்சி பார்க்குறாங்க. செஞ்சி பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை, எதனால அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும் போது டெங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு எனக்கு என்ன பேசாமல் நான் ரவுடி ஆகிடலாமான்னு பார்க்குறேன், இந்த மாதிரி எல்லாரையும் திருத்தி இந்த உலகத்தையே மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் நாள் ஆகிடுக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் கால் வருது டெங்குக்கு, யாருன்னு தெரியல, யாரும் அழுகிற சவுண்ட் மட்டும் கேட்குது. அடுத்த நிமிஷமே ஃபோன் வச்சுட்டு வேமா வரான், அவன் வந்து பார்த்தா செஞ்சி தான் உட்காந்து ஓன் அழுதுட்டு இருக்கான், இவனுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு கூட தெரியல. செஞ்சி பார்த்தீங்கன்னா நான் வேஸ்ட்டு, நான் ஒரு புத்தக புழுவாகவே இருந்துட்டேன், புத்தகத்தை தாண்டி எதுவுமே நான் பார்க்கல, என் ஸ்கூல் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். ஏன் அப்படி ஒரு சைடு போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா காலேஜுக்கு வேற வேறு ஊருக்கு போயிடுவாங்கல்ல. இப்போ இவளும் பார்த்தீங்கன்னா ஏதோ டீச்சிங் ஃபீல்டில் தான் போகிறா போல, ஸோ அவளை கடைசியாக பார்க்குறக்கானி வந்திருக்கான். அப்போ ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான், அவனே கைப்பட செஞ்சது போல இவளும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பர்சனை வாங்கி வச்சுட்டா. அப்போ தான் டெங் பார்த்தீங்கன்னா சரி எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க முடியுமா, நீ காலேஜ் போனதுக்கப்புறம் நிறையா பசங்க அவன் பின்னாடி சுற்றுவாங்க, அவங்கள்ட்டெல்லாம் ஈஸியாக விழுந்துடாது அப்படின்போது ஒரு மாதிரி பார்க்குறா, பார்த்துட்டு சிரிக்கிறாளே தவிர எதுவும் சொல்லலை. இன்னுமே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி எதுவுமே பேசிக்கல. டெங்கு இப்போ அவனோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டான், புதுசாக காலேஜ் புது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ரூமில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேடாக இருக்கானுங்க, ஒருத்தர் என்னடானா படிக்கவே மாட்டான் எப்போ பாரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான், இன்னொருத்த என்னடானா காமிக் புக்ஸ் மட்டும்தான் படிப்பான், அதில் மூணாவதாக ஒருத்தர் இருக்கா 24 மணி நேரம் படிச்சுட்டு இருப்பான், அந்த மாதிரி மூணு பேர் மூணு வகையாக இருப்பானுங்க. டெங் மனசில் என்ன நினைக்கிறானா, நான் கூட செஞ்சியோட கையை தவிர வேறு யார் கையும் பிடிக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி பிடிக்க வேண்டிய நிலமை வந்துருச்சு அப்படின்றான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சும்மா ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், ஃப்ரெண்ட்லியாக தான் ஆடிட்டு இருக்கான், ஆனால் அந்த பொண்ணு டெங் கூட ஆடுறதை நினச்சி ரொம்ப குஷியாகிடுச்சு. அந்த காலேஜ் டைமில் இவங்களுக்கு தனியாக ஃபோன்லாம் இருக்காது அப்படின்றதுனால அந்த டெலிஃபோனில் தான் எல்லாரும் பேசணும், அதுக்காக ஒரு க்யூலே நின்று பேசுவாங்க போல. இவன் டெய்லி செஞ்சிக்கு மறக்காமல் கால் பண்ணி பேசிடுவான், அதுக்காண்டியே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அந்த காசு எல்லாத்துக்கும் ஃபோன் தான் பேசுவான். இதுலேயும் முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜில் எதுவும் டான்ஸ் ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா பசங்க கூட எதுவும் ஆடிடாது அப்படின்னு சொல்கிறான். ஏன் ஆடக்கூடாது, நீ எதுவும் எந்த பொண்ணு கூட இதுவரை டான்ஸ் ஆடலையா என்ன அப்படின்போது, நான் ஆடினேன் லைட்டாக ஆடினேன், அதுவும் உன் கூட ஆடுற மாதிரி நினச்சிட்டே தான் ஆடினேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஆடிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உண்மையாக சீரியஸாகவே சொல்கிறேன், அந்த மாதிரி எதுவும் பண்ணாத, யார் கையும் பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் லவ்லாம் ப்ரப்போஸ் பண்ணிக்கல. அடுத்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இப்போ தான் அந்த காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ தான் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட் எடுத்துமே கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை டேட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்போது ஆசை தான் உனக்கு அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக சுற்றுறாங்க. அந்த இடம் புதுசுன்றதுனால ரெண்டு பேரும் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, ஒன்றா சாப்பிட்றாங்க, இப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு ரயில்வே ட்ராக்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவன் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுறா. செஞ்சி தான் டெங்கிட்ட, ஆமாம் டெங் உனக்கு என்ன பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் உனக்கே தெரியுமே அப்படின்போது, சரி ஆனால் என்ன எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒன்று உன் அளவுக்கு ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, சொல்லப்போனால் நீ என்னை பற்றி முழுசாகவே தெரிஞ்சிக்கல, எனக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குது தெரியுமா, எங்கள் வீட்டிலலாம் நான் எப்படி இருப்பேன், ஐயோ எங்கள் வீட்டிலலாம் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, அந்தளவுக்கு நான் பயங்கர ராஜேஷி, ஏதோ இமேஜினேஷனில் நான் வேறு மாதிரி இருக்கேன் போல், அதனால தான் என்னை உனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இமேஜினேஷனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை நான் இன்னொரு டைம் கேட்குறேன், நீ யோசிச்சு சொல்லு உண்மையிலே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, ஆ பிடிச்சிருக்கு அப்படின்போது, பாத்தியா நீ இன்னும் சைல்டிஷ் எதிர்பார்த்திருப்பா போல. சரி நான் பதில் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, வேணாம் நீ எந்த பதிலும் சொல்ல வேணாம், நீ நோன் சொல்லிடுவேன் எனக்கு தெரியும் எனக்கு பயமா இருக்கு, நீ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல, உண்மையிலேயே சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்றான். ஆக்சுவலாக அவள் எஸ் தான் சொல்ல வந்திருப்பா, பட் இவன் சொல்ல வேணாம் சொல்ல வேணான்றதுனால சொல்லாமே விட்டுட்டா. அடுத்து காலேஜ் வந்துட்டாங்க, கொஞ்ச நாள் ஆகிடுக்கும். ஆனால் டெங்குக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த ஃபைட்டிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ப்ரூஸ்லி மாதிரி சண்டை போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான், அந்த மாதிரி செம்ம வெறியாக இருப்பான், அப்படி லைவாக என்னைக்காச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ இந்த காலேஜ் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டிங் காம்படிஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஓட்டுறான், எல்லா பசங்களையும் கூப்பிட்றான், யார் யாரெல்லாம் சண்டை போடுவாங்களோ அவங்களாம் வாங்கடா மோதிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ பசங்களும் பார்த்தீங்கன்னா
ஈகரா இருப்பானுங்கல்ல. இந்த விஷயத்த கால் பண்ணி செஞ்சுக்கிட்டு வேற சொல்றான், செஞ்சிலாம் கடுப்பாயிட்டா இது சண்டை போடுவியா, இது என்ன காம்படிஷன் புதுசா இருக்கு அப்படின்னு போதே, ஆமா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வந்துரு நாளைக்கு நைட்டு தான் நடக்குது, கண்டிப்பா உன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா சின்ன பிள்ளை தனமா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால டெங் பாத்தீங்கன்னா அதை பெருசாவே எடுத்துக்கல, சண்டையும் நடக்குது, இவாடிக்கவும் செய்யறான் அடியும் வாங்குறான். ஏன்னா இந்த மாதிரி லைவா சண்டை போட்டதுல இல்ல, நல்லா ஃபைட் பண்ணி நம்ம யாருன்னு காட்டலாம் நினைச்சிருப்பான். பட் இருந்தாலும் கொஞ்சம் அடி விழும் போது கீழே விழுந்துட்டான். கவுண்ட் டவுன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாரும் 1, 2, 3 கத்திட்டு இருக்கும் போது செஞ்சியும் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டான். அங்க வந்து பார்த்தா இவன் கீழே விழுந்து கிடக்குறான், பார்க்கும் போதே செம்ம டென்ஷன் ஆகுது. இவன் வேற அப்படியே மெதுவா பாக்குறான், செஞ்சிய பார்த்ததும் இந்த படத்துல வர மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி மறுபடியும் எந்திரிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பட் செஞ்சி முழுசா கூட பாக்கல போல, வந்து செம்ம காண்டில உட்காந்துருக்கான். இவன மூக்கெல்லாம் அடி வாங்கி ரத்தத்தோட ஐஸ் கட்டி வச்சுட்டே வந்துட்டு இருக்கான். ஏய் செஞ்சி பாத்தியா செம்மையா இருந்துச்சு அப்படின்னு போது செஞ்சி மூஞ்சியை பாக்கணுமே, எது செம்மையா இருந்துச்சு, உண்மையிலே நீ என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்ன பேசுற, அதான் நீ பாத்தல்ல இது ஃபைட்டிங்மா, அப்படிதான் இருக்கும், என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடி வாங்கிட்டேன் அதனால என்ன, ஆனா பசங்க எல்லாம் கத்துனானுங்களே செம்ம கூலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ உண்மையிலே ரொம்ப சைல்டிஷ்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சைல்டிஷா இருப்பேன்னு நினைக்கல, சண்டை போட்டு இப்படி அடி வாங்குறதுல என்னடா சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையிலேயே உனக்கு புரியலையா, இது பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் இருக்கும், அதையும் உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதுல என்ன சந்தோஷம் இருக்கு, இப்படி அடி வாங்குறதுல சந்தோஷமா, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது இவனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்னா இவனுக்கு அதுல ஒரு பேஷன் இருக்கு, இங்க பாரு சின்ன பிள்ளைத்தனம் சொல்லிட்டே இருக்காது அப்படின்போது, ஆமா இது சின்ன பிள்ளைத்தனம் தான் அப்படின்னு சொல்லுவோம், ஆமாண்டி சின்ன பிள்ளைத்தனமா இருந்ததுனால தான் உன் பின்னாடி வந்தேன், சின்ன பிள்ளைத்தனமா இருந்ததுனால தான் நீ தான் வேணும்னு பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன் அப்படின்போது, அப்படியா அப்ப இனிமே இருக்காது, இனிமே இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இருக்காது, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கோச்சு நடந்து போக ஆரம்பிச்சுட்டா. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. செஞ்சியும் பாத்தீங்கன்னா நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி கத்துறா. ஆமா நான் முட்டாள் தான், முட்டாளாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப வாழ்க்கையில நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்ற அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆமா திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கோமா பேசிட்டு போயிட்டான். ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சு போல, பேசிக்கிறதே இல்ல இந்த சண்டைக்கு அப்புறம். இந்த சமயத்துலதான் அந்த படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா செஞ்சியை பாக்குறக்கானி வந்திருக்கான். செஞ்சிக்கிட்டு என்ன சொல்றான்னா, எனக்கு தெரியும் உனக்கு டெங்க தான் பிடிக்கும்ன்றது, என்னதான் நீ சைல்டிஷா இருக்கிற பசங்களை பிடிக்காது பிடிக்காதுன்னு சொன்னாலும் அவன் எவ்வளவு சைல்டிஷா இருந்தாலும் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஏன்னா என்னாலலாம் அவன மாதிரி சைல்டிஷா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் இப்ப அதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்க, எதுக்காக இப்ப சொல்ற அப்படின்போது, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்க, இந்த டைம்ல சொன்னாதானே கரெக்டா இருக்கும், ஏன்னா என்னோட சான்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே அவனுக்கு செஞ்சிய பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிடுறான். இவன் ஓகே சொன்னாலும் என்னன்னு தெரியல, அவனோட கையை பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்கா. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சோல் இருக்கான் இல்லையா, அவன் இதை பாத்துடுறான். நீ டெங் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருப்பான் போல, அதை கேட்டு டெங் பாத்தீங்கன்னா இவன் அடிக்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டெங்கும் செஞ்சுக்கிட்ட பேசுறத விட்டுட்டான். ஏன்னா ஏகா கூட டேட் பண்றா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு பேசாம இருந்துட்டான். ஆனா அவன் ரெண்டு பேரும் டேட் பண்ணல போல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. ஆனா இவளுக்கு எதுவும் அந்த கனெக்ஷன் வரமாட்டேங்குது. அன்னைக்கு சாப்பிட போயிருக்கும் போது கூட அந்த சைடு யாரோ ஒரு கப்பல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களை பார்க்கும் போதெல்லாம் இவளுக்கு பாத்தீங்கன்னா டெங் ஞாபகம் தான் வருது. அவன் கையை பிடிக்க ட்ரை பண்றான், ஆனா இவ கையை தட்டி விட்டுறா. அப்பயே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் செட் ஆகாது அப்படின்றது. அதுக்கப்புறம் டேட் பண்ணாங்களா என்னன்றத காட்டல. இப்படியே வருஷங்களும் ஓடி இருக்கும். டெங் அதுக்கப்புறம் சில பொண்ணுங்களை டேட் பண்ணிருப்பான், ஆனாலும் அவனுக்கும் பாத்தீங்கன்னா யாரு கூட செட் ஆன மாதிரி ஃபீல் ஆகல. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, இவன் ரூம்ல இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ரூம் ஏதோ ஷேக் ஆகுற மாதிரி இருக்கு. மேல இருந்து ஒரு பால் டம்னு வந்து விழுகுது. என்னடா திடீர்னு பேய் ஏதோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு அப்பதான் புரிய வருது நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்றது. உடனே அடிச்சு பிடிச்சி வெளியே ஓடி வராங்க, எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. அப்பதான் பசங்க பேசிருப்பாங்க போல, தைப்பையில தான் ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்துச்சு, அங்கதான் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தைப்பையில இருக்க ஒரே ஆள்னா அது இவனோட ஆளு செஞ்சு மட்டும்தான். சோ அவ எப்படி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு போன் எடுக்கிறான், டவரே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே அதுக்குதான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இவனு ஓட ஆரம்பிக்கிறான், எங்க டவர் கிடைக்குதுன்னு பாக்குறக்கா ஓடிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் வந்திருப்பான், ஒரு வழியா டவரும் கிடைச்சிருச்சு. செஞ்சிக்கு போன் பண்ண, செஞ்சியும் பாத்தீங்கன்னா அட்டன் பண்றா, ஆனா யாரோட கையை புடிச்சுக்கிட்டோ இருக்க மாதிரி இருக்கு. போன் வந்ததுமே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்துதான் பேசுறான். ஹலோ நான் டெங் பேசுறேன் அப்படின்னு போது, ஏ டெங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் நல்லா இருக்கேன், உங்க சிட்டில தான் ஏதோ பில்டிங் எல்லாம் இழிஞ்சதுன்னு சொன்னாங்க, நீ சேஃப் தானே அப்படின்னு போது, நான் சேஃபா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றான். அப்புறம் எப்படி இருக்க, இப்பெல்லாம் லைஃப் எப்படி போகுது அப்படின்போது, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, நீ எப்படி இருக்க, கிளாஸ் எல்லாம் ஸ்கிப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது இல்லாமையா பின்னா நானே உட்காந்து படிச்சுட்டா இருப்பேன், ஸ்கூல்ல படிச்சது கூட ஏதோ உனக்காக தான், மத்தபடி எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே பேச ஆரம்பிக்க, ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. நைட் ஆயிருக்கும், எவ்வளவு நேரம் பேசிருக்கும் கூட தெரியாது. இவன் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பேசினா அவ கூட க்ளோஸ் ஆக முடியுமோ, அந்த பழைய கனெக்ஷனை கொண்டு வர முடியுமோ, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி அப்புறம் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்றாள் தவிர ஆமாவா இல்லையான்னு சொல்லல. ஆனா உன்னே ஒன்று மட்டும் சொல்லணும், நான் ஏகாவ கொஞ்ச நாள் லேட் பண்ணேன் அப்படின்றத சொல்றான். ஆ நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்போது, அது டேட்டுன்னு சொல்ல முடியாது, 5 மாசம்தான்,
அவ்வளவா அசெட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனுக்கு என் மேலே பெருசாக லவ் இல்லைன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லவோ, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. காலேஜ்லலாம் உன் காலிலேயே விழுந்து கிடந்திருப்பான். நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னமோ தெரில, நீ என்ன லவ் பண்ண அளவுக்கு வேறு யாரும் லவ் பண்ணலையோ என்னமோ, அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. பார்த்தியா, டச்சிங்காக ஏதாச்சும் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க. அப்படியே கொஞ்சம் டீப்பாக கான்வர்சேஷன் போனதுக்கப்புறம் இங்கே அப்படியே வானத்தை பார்க்குறான். செஞ்சிக்கிட்ட உனக்கு இந்த பேரலல் யூனிவர்ஸ்லலாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்போது, ஆ நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அங்கேயாச்சும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருப்போம் நம்புறேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, எனக்கே உங்களை பார்த்து போறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எதுவும் பேசிக்கிட்டு மாதிரி தெரியல. இப்படியே லைஃப் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் அவங்களோட கரியர் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. லைஃப்ல ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்க ஒரு டைம்ல தான் ஒரு ஃபோன் கால் வருது. என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்டு ஏதோ இன்ஃபார்ம் பண்ணுறான் போல. அதை கேட்டதும் ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தா, செஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணமா, அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குரூப்பாக போயிருக்காங்க. அப்போதான் பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறான், என்னை தவிர எல்லாரும் செஞ்சுக்கு ட்ரை பண்ணிங்களேடா, எப்படா வெக்கமே இல்லாமல் கல்யாணத்தில் இருந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்போது, அதெல்லாம் அப்படிதான்டா, அதெல்லாம் பார்த்தா முடியுமா, லைட்டாக கொஞ்சம் மனசு வலிக்கு தான் செய்யுது, பேசாமல் ரெண்டு பேரும் நடந்து வருவாங்கல்ல, இப்போ மாப்பிள்ளை காலை உள்ள விட்டு மாப்பிள்ளை மண்ணை கவச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. செஞ்சியோட ஃப்ரெண்டு தானே, அடங்கவே மாட்டிங்களா, ஏன்டா இன்னும் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒன்றா நடந்து வர்றாங்க. பார்க்கும்போதே ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. டெங்கும் பார்க்குறான். ஆக்சுவலாக அவன் என்ன நினச்சிட்டு வந்திருப்பானா, பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகிடுவோமோ அழுதுருவோமோ அப்படின்னு நினச்சிட்டு வந்திருப்பான். பட் அவங்களை பார்க்கும்போது இவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, அவளுக்குன்னு ஏற்ற மாதிரியோ ஒரு பையன், அவளுக்குன்னு பிடிச்ச மாதிரி அவள் சந்தோஷமாக தான் இருக்கா, அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உண்மையாகவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. பார்க்குறா, எல்லாருமே பார்க்குறா, அடப்பாவீங்களா எல்லாருமே வந்திருக்கீங்களா அப்படின்னு மாதிரி போய் கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்க வரும்போது தேங்க மட்டும் பார்த்திங்கன்னா சும்மா கேஷுவலாக ஓரமாக நிற்கிறான். அப்போ தான் மற்ற பசங்களாம், சார் சார் ஒரே ஒரு டைம் நாங்கள் செஞ்சு கிஸ் பண்ணிக்கலாமா, அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஓகேண்ணா, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல, செஞ்சே ஒன்னே எனக்கு ஓகே தான் போ அப்படின்னு சொல்கிறா. சும்மா மாப்பிள்ளை கடுப்பு எதிர்க்காடி, ஆனால் பசங்க எல்லாரும் கேட்டது பாஞ்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் அவளுக்கு நீங்கள் கிஸ் பண்ணணும்னா அதே மாதிரி எனக்கு பண்ணணும், எனக்கு நீங்கள் எந்த மாதிரி கிஸ் பண்ணுறீங்கன்றத பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அவளை கிஸ் பண்ண அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கூட முடிக்கல. அடுத்த நிமிஷத்துக்கு ஒருத்தன் பாஞ்சிட்டான். யாருன்னு பார்த்தா எங்கே தான் மாப்பிள்ளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் மாப்பிள்ளை என்ன சொல்லியிருப்பாரு, பொண்ணை எப்படி கிஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அப்படி என்ன பண்ணலான்னு சொல்லியிருப்பாரு. இவ என்னடானா லிப் டு லிப் வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பழசு எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஒரு நிமிஷம் எல்லாமே அப்படியே ரீலாக ஓடிட்டு இருக்கு. ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி போய் உட்காந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆனது, படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ரெண்டு பேரும் ஒன்றா படித்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்சிடென்ட்ஸ் முன்னாடி வந்து போகுது. ஆனால் ஒன்று, அன்னைக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா, அப்போ இவன் ரொம்ப நேரம் அழுதுருப்பான், அவளும் அதே இடத்துல உட்காந்து பயங்கரமாக அழுதுருப்பான். ஆனால் அவனுக்கு புரியல அந்த டைம் அவன் ரொம்ப இமேச்சூராக நடந்துக்கிட்டான் அப்படின்றது. அந்த டைமில் அவன் போய் சாரி நீ அழுகாத, நான் தான் கொஞ்சம் யோசிக்காமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதோ அப்படின்னு சொல்லி அவன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அப்படி ஒரு சீன் நடந்திருந்தா இந்நேரம் இவங்க ரெண்டு பேர் தான் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதை மைண்டில் வச்சு தான் இப்போ மாப்பிள்ளையை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, எப்போவுமே அந்த அடல்ட் ஏஜில் பொண்ணுங்க தான் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க போல், நம்ம எப்பவும் தத்தியாக தான் இருந்திருப்போம், நம்மளுக்கு புரியறதுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிருக்கும் அப்படின்றது இப்போ தான் புரியுது. பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இவன் அப்படி பண்ணுறதை பார்த்து அங்கே செஞ்சு பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. எப்படியோ ஒரு வழியாக கிஸ் பண்ணி முடிச்சிட்டான். மாப்பிள்ளை முழிச்சிட்டு இருக்கிறான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் பாஞ்சிட்டானுங்க. மாப்பிள்ளை கிஸ் பண்ணி முடிச்சிட்டு நேரம் பொண்ணுகிட்ட வர்றான். இப்படிதான் நான் எப்பவுமே சைல்டிஷா தான் இருப்பேன் அப்படின்போது அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப ஃபனியா எடுத்துக்கிட்டா. இந்த மாதிரி ஒரு எண்டிங்கோட இது ஹாப்பியான எண்டிங்கா, சேடான எண்டிங்கா அப்படின்றத விட ஒரு ப்ராக்டிக்கலான எண்டிங்னு சொல்லலாம். இதோட இந்த படம் முடியுது. இது மாதிரி டெய்லி நீங்க மூவிஸ் பார்க்கணும் அப்படின்னா டக்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும்.